தீபாவளினா பளிச்சின்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு பட்டாசு பலகாரம் பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான் ஜெர்மன் அதிபர் ஓலஃப் ஸ்கால்ஸ் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று டெல்லி வந்தார். மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் மற்றும் உயர் அதிகாரிகள் வரவேற்றனர். இன்று டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் ஜெர்மன் அதிபரை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். தொடர்ந்து 18வது ஆசிய பசிபிக் மாநாடு நடந்தது. ஜெர்மன் அதிபருடன் சேர்ந்து மாநாட்டை துவக்கி வைத்து பிரதமர் மோடி உரையாற்றினார். இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தில் சர்வதேச வர்த்தக நிறுவனங்கள் பங்கேற்க இதுவே சரியான நேரம். இந்தியாவின் சுறுசுறுப்பும் ஜெர்மனியின் துல்லியமும் ஒன்று சேரும் போதும், ஜெர்மனியின் பொறியியல் நுட்பத்துடன் இந்தியாவின் கண்டுபிடிப்புகள் இணையும் போதும், ஜெர்மனியின் தொழில்நுட்பங்கள் இந்திய திறமையுடன் சேரும் போதும், அது உலகுக்கு குறிப்பாக இந்திய பசிபிக் பிராந்தியத்துக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை அளிக்கும். வியாபார வாய்ப்புகளை தாண்டி இந்தியாவின் கலாச்சாரம், உணவு, ஷாப்பிங் அனுபவங்களுக்காகவும் இந்தியாவை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். இல்லையெனில் பல நம்ப முடியாத விஷயங்களை நீங்கள் இழப்பீர்கள் என்பதை நான் உறுதியுடன் சொல்வேன். இந்த நாள் சிறப்பு வாய்ந்தது. என்னுடைய நண்பர் ஓலஃப் ஸ்கோல்ஸ் 4வது முறையாக இந்தியா வந்துள்ளார். இந்தியா ஜெர்மனி உறவில் அவர் காட்டும் அக்கறையை இது வெளிப்படுத்துகிறது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஜெர்மன் வர்த்தகத்தின் ஆசிய பசிபிக் மாநாட்டை இந்தியா நடத்துகிறது. அடுத்த 25 ஆண்டுகளுக்கு வளர்ச்சியடைந்த பாரதத்துக்கான வரைபடத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இந்த முக்கியமான காலகட்டத்தில் இந்தியா மீது ஜெர்மனியின் கவனம் என்ற கொள்கை திட்டத்தை ஜெர்மனி அறிமுகப்படுத்தி இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்தியர்கள் ஜெர்மன் செல்ல ஆண்டுக்கு 20,000 விசா என இருந்தது. இந்த வரம்பை 90,000 விசா என ஜெர்மன் அதிகரித்து இருக்கிறது. இது ஜெர்மனியின் வளர்ச்சியை மேலும் வேகப்படுத்தும் என பிரதமர் மோடி கூறினார்.